கனடா வாழ் தமிழ் மக்களுக்கு எச்சரிக்கை. போலி நாணய குட்டிகள் புழக்கத்தில். கனடாவில் போலி நாணய குட்டிகளை புழக்கத்தில் விட்ட நபர் ஒருவருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது. ஒன்டாரியோவின் ரிச்மண்ட் ஹில் பகுதியினைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு இவ்வாறு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. போலி நாணய குட்டிகளை புழக்கத்தில் விட்டதாகவும் போலி நாணய குட்டிகளை வைத்திருந்தார் என்றும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த குற்றத்தை சந்தேக நபர் ஒப்புக்கொண்டதாக நியூ மார்க்கெட் நீதிமன்றம் $100,000 அபராதமாக விதித்து தீர்ப்பினை வழங்கியுள்ளது. போலி நாணய குட்டிகளை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் கடந்த 2022 மே மாதம் குறித்த நபரை போலீசார் கைது செய்திருந்தனர். கனடாவில் நாணய குட்டிகளில் காணப்படும் தனிப்பட்ட சிறப்பம்சங்கள் காரணமாக துரித கதியில் போலி நாணய குட்டிகள் அடையாளம் காணப்பட்டு அவை புழக்கத்திலிருந்து அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 10,000 நாணய குட்டிகள் புழக்கத்தில் விடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது.